அனுபவ தர்ஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புத்தகம் வாசிப்போம் வாங்க. கண்ட்ரோல் கோபம் அப்படின்ற இந்த மூன்றாவது சாப்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு உளவியல் பார்வையில் புத்தகத்தில் சாப்டர் 3ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. சாப்டர் 3 இதோ இருக்கு பாருங்கள். இதான் அதோடய தலைப்பு, கோபம் என்ன செய்யும். கோபம் என்ன செய்யும்? பெருமைக்காரன் கடவுளை இழக்கிறான், பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான், கோபக்காரன் தன்னையே இழக்கிறான் அப்படின்னு மார்க் பெசோ சொல்லியிருக்காரு. எவ்வளோ சரியானது இல்லையா? ஈகோ, ஜெலசி, ஆங்கர் இது மூணுமே வேண்டாங்க. ஈகோ, ஜெலசி, ஆங்கர் மூணுமே எவ்வளோ கெடுதின்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக இந்த கோபத்தை அடக்க நிறைய வழி இருந்தாலும் அருமையான வழின்னு பார்த்தீங்கன்னா தியானம் செய்வது மிகப்பெரிய பலனை தரும். ஆமாம், கோபத்தில் கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எப்படி போய் தியானம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் வந்து என்னென்னா, மனம் கொந்தளிக்கும் ஃபஸ்ட்டில் தான், அதாவது முதல்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். அதை உட்காந்து அந்த டைம் ஆனால் நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு ஒரு ரெகுலர் டைமிங் வச்சுக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டைமிங்காக ரெகுலராக நம்ம உட்காந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த மனம் வந்து கொந்தளிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். முதல் நாள் ரொம்ப வீரியமாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே பின்னால் தானே அது உணர வைக்கும். அதன் பின் ஒரு மன அமைதியும் மன நிம்மதியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு கோபத்தில் அடித்து நொறுக்கணும் போல் இருக்கும்ல. அந்த அதில் கோபத்தில் கற்பனையில் இப்படி அடித்து போடுவாங்க சிலர். அவர்கள் என்றுமே ஆபத்தானவர்கள் தான் சொல்லணும். மனநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பு ஏற்பட்டு மோசமாக உள்ளார்கள் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவர்கள் நாம் நம்மை இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அவர்களிடம் அவங்க அந்த மாதிரி அவங்களோட கோபத்தை மனசில் வச்சுட்டு நாம் எப்போல்லாம் நாம் தூண்டி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க தானே. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களிட நாம் நம்மையே இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் தானே. நல்லா புரியுதா? இப்போது இந்த தேடலில் கிடைச்ச ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜுரம் வந்தால் தெர்மாமீட்டரில் பார்ப்போம், அது சரி. இந்த கோபத்தை அளக்கக்கூட தெர்மாமீட்டர் இருக்கிறதா? ஆமாங்க, இருக்கே அப்படின்றது தான் இந்த தெர்மாமீட்டர். வந்து கோபத்தை அளக்கிறதான தெர்மாமீட்டர் இதெல்லாம் இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட இங்கே பகிர்ந்துக்கிறேன். இந்த தெர்மாமீட்டர்னால் உண்மையாலுமே இந்த மிஷின் இருக்கா அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த படத்தையாவது நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்க, நம்ம அந்த மாதிரி ஐயோ இப்படிலாம் இருக்கும் போலன்னு ஒரு படம் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, நிச்சயமாக கோபம் வரும்போது இதை பார்க்கும்போது நாம் ஏன் கொந்தளிக்கணும், நம்ம ஏன் கோபப்படணும்னா தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு தோணலாம். காமன் ஸ்டெடியாக இருக்கிறது அந்த ப்ளூ கலர், அப்படியே அமைதியாக மைல்ட்லி டிஸ்ட்ரஸ்ட், கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு மனசு இதாகிறது, கைண்ட் ஆஃப் அனாய்டு ஒரு ஒரு வித, அதாவது வந்து ஒரு கோபத்தோட ஒரு முக்கிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதையே நினச்சி ரொம்ப வெரி அப்செட் ஸ்டேஜுக்கு போகிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபியூரியஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ரொம்ப அது அதிக தூண்டுதலில் போய் நம்ம ஒரு சே என்ன இடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு மாதிரி இதாகிடுறது, அந்த மாதிரி செய்யும்போது. அடுத்து ஆங்கர் பீஸ்ட் இஸ் ரிலீஸ்டு, அதுக்கப்புறமா அது வெடித்து வெளில செதுறது தான் அந்த கடைசியில் உள்ள அந்த ஸ்டேஜ். நீங்கள் நல்லா பார்த்தா புரியும். அம்மாடி பார்க்கவே கோரமாக இருக்கே, யோசிப்போம் அப்படின் தான் அதில் போட்டிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கு பாருங்கள், இன்னும் அதிக ஒரு ஸ்மைலி ரிலாக்ஸ், இந்த சிம்பிள்ஸோட வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தாங்க ஒரு சாதாரண ஒரு மனநிலையே. சாதாரணமாக இருக்கும்போது எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. நிச்சயமாக அது முடியும், நம்ம நினச்சா அது நம்மளோட மனசு தான் அதுக்கு காரணம். இப்போ ரொம்ப சந்தோஷமான மனநிலையிலேருந்து சாதாரணமாக ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிலையில் மட்டும் இப்போ நாம் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் நம்மளோட மனசை வந்து இன்னும் விரிவடையணுன்றதுக்கு இந்த படம் ரொம்ப சிறந்ததாக தெரியும் பாருங்கள். நம்ம இன்னும் கீழே வரணும், இன்னும் இந்த மேலே தான் இருக்கும். ஹாப்பி அப்படின்றதுலாம் ஒரு சிலர் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போது ஹாப்பி அப்படின்றத விட வெரி ஹாப்பிக்கு கீழே வந்துடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது சந்தோஷமாக இருக்கிறது, அப்போது ஒரு சேடு, ஒரு சோகமாக இருக்கிறது, ரொம்ப அதையே திங்க் பண்ணி அந்த ரூமில் விட்டு வெளிலே வராமல் ரொம்ப இதாகி அப்செட் ஆகிறது,
இந்த அப்செட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைகள் இமேஜின்ஸ், இப்படி நடந்திருக்கலாமோ, இவங்க தான் இப்படி செஞ்சாங்களோ, அவங்க தான் அப்படி நமக்கு வந்து செஞ்சாங்களோன்னு சொல்லி யோசித்து 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 இந்த கோபம் வந்து தன்னை தாண்டி ஒரு ரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்பீச்சுக்கு போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி, ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கப்புறமா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் நிச்சயமாலுமே இந்த மாதிரி இருக்க விரும்பலை, வாட் ஐ ரியலி வாண்ட்டுன்னு நம்ம யோசிக்க, கொஞ்சம் குட்டாக இருக்கு நம்ம அப்படியே யோசி யோசி ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து காம் டவுன் ஆகிடணும் பாருங்கள். அப்பவும் காம் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு முதல்ல முடிக்கணும். கோபத்தில் வார்த்தையை கொட்டுறது, இது பண்ணுறது, இதெல்லாம் யாரால, நம்மளே நாம் ஃபஸ்ட்டு அதை வந்து அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ இந்த ரேஜ் ரேஜுக்கு போயிட்டால் ஸ்டாப் ஆகிடணும், ஸ்டாப்புக்கு வந்துட்டால் திரும்ப காம் டவுனுக்கு வரணும். காம் டவுன்லேருந்து ரிலாக்ஸ் ஆகி திரும்ப நமக்கு என்ன வேணும்னு நம்மளே யோசித்து ஒரு நல்ல விஷயத்தை, நல்லதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹாப்பி மூடுக்கு தானாக வர முயற்சி செய்யணும். ரொம்ப அருமையான நம்மளோட உணர்வுகளை பறைசாற்றும் படம் கூட சொல்லலாம். இதை ஒட்டி வச்சுக்கொள்ளலாம், பார்த்தா கூட நமக்கு ஒரு சாந்தமான வாய்ப்பு வர ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் எந்த எமோஷன்ஸில் இருக்கீங்க, ஸ்கேடா, பயந்தவா, சேடா, அந்த மாதிரி எக்ஸைட்டடாக, அந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வுகளை இது சொல்கிற படம். ஃப்ரஸ்ட்ரேட்டட், மேட், ஹாப்பி, கோல்டு, தேர்ஸ்டி, ஹங்க்ரி, அந்த மாதிரி ஹார்ட்டு, டயர்டு, எக்ஸைட்டட், சேடு, ஸ்கேடுன்னு இவ்வளோ அந்த எமோஷன்ஸ் தெர்மோமீட்டரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எந்த உணர்ச்சியில் நீங்கள் இருக்கீங்க, கோபம் வந்து உச்சிக்கு ஏறினா ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆபத்து தான். சந்தோஷமாக கூலாக இருக்கும்போது பழகிக்கொள்ளணும், அது வந்து கீழே இந்த ப்ளூக்கு போயிடுது. அப்போ ஃபீலிங்ஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஃபீலிங்ஸ் தெர்மாமீட்டர். மேலே 5 வரைக்கும் போகணுமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருக்க ஃபீலிங் இந்த படத்தெல்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சேடாக இருக்கும்போது இந்தோட படங்களில் பாருங்கள். ரொம்ப முட்டாள்தனமாக நம்ம பிஹேவ் பண்ணும்போது இந்த கோபத்துக்கும் இந்த சேட்னஸ்க்கும் நடுவில் ஒரு விதமான உணர்ச்சி தூண்டுதல்னால நம்ம ஒரு மாதிரி நடந்துக்கிறோம் பாருங்கள், முட்டாள்தனமாக, அதையும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்கு இந்த படம் நிச்சயமாக உதவும். வெவ்வேறு உணர்வுக்கு அவ்வளவு கோபம் எல்லாம் வராது. ஆமாம்மா, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறது நமக்கு புரியுது. ஆனால் கோபம் வந்தால் என்ன செய்வனே தெரியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவோம். இவ்வளோ உணர்ச்சிகளை நாம் அதாவது யோசி யோசி தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்போது ஃபீலிங்ஸ் தெர்மோமீட்டர் அப்படின்றத நல்லா கவனமாக நாம் இருக்கணும். காமாக, அதாவது வெரி ஹாப்பின்னு கூட ஒரு சிலரில் நான் காமிச்சேன். ஹாப்பியாக இருக்கிறது, சேடாக இருக்கிறது, மேடாக இருக்கிறதா, இல்லை வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதா அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போது இன்னும் கீழே இறங்கணும், அதான் கீழ் நோக்கி இந்த கீழே இறங்குங்க இறங்குங்கன்னு உங்களுக்கு நீங்களே கத்திக்கோங்க. அதுதான் ஒரு சிறந்த வழி. என்னை கற்றுக்கூட வேண்டாம், தியானம் செய்தால் மேல் பக்கமே வராது ஏறாதுன்னு என்பதால் சரியாக இருக்குமா? அப்போது ஹேங்கர் லேடர் சார்ட், த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹேங்கரை பற்றி இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபீலிங்ஸ் அதோ ஹவ் இட் ஃபீல்ஸ் அப்படின்றது இப்போ வந்து கீழேருந்தே நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். காமாக இருக்கும்போது ஐ ஃபீல் காம் அண்ட் ரிலாக்ஸ்டு, நான் வந்து ரொம்ப காமாக இருக்கேன், நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே அன்னாய்டு, கொஞ்சம் இதாக இருக்கும்போது மைண்ட் என்ன சொல்லும், சம்திங் இஸ் பாதரிங் மீ, ஐ கேன் பிகம் மோர் ஆங்க்ரி இஃப் டஸ் நாட் ஸ்டாப், நான் இங்கே இதை நிறுத்தலைன்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப கோபப்பட ஆரம்பிச்சிருவேன். அப்போ பாடி, அந்த உடம்பு வந்து என்ன சொல்லுது, மை ஃபேஸ் ஃபீல்ஸ் வார்ம், மை டோன் ஹாஸ் சேஞ்சர், இப்படி அன்னாய்டாக ஆகும்போகுது. அதாவது வந்து ஒரு விதமான மூஞ்சி வந்து மாறுறது, இந்த கோபத்தில் அந்த குரல் கொஞ்சம் இதாகுது இல்லை, அது நமக்கு அந்த அதாவது அந்த விழிப்புணர்வுன்றது இருந்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்க முடியுன்றதுக்கு தான் இதை காட்டுறேனே உங்களுக்கு. அப்செட், அதாவது மைண்ட், ஐ எம் ரியலி நாட் ஹாப்பி அபவுட் சம்திங், ஐ மே ஆல்சோ ஃபீல் டிஸப்பாயிண்டட் அண்ட் சேட், நான் வந்து மைண்ட் என்ன சொல்லுது, நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லுது, நான் எதுலேயோ நான் வந்து சோகத்தை அடைஞ்சிருக்கேன். அப்போ உடம்பு சொல்லுது, மை ஃபேஸ் அண்ட் டோன் ஷோஸ் ஐ எம் அப்செட், மை பாடி இஸ் நோ லாங்கர் காம்,
நான் எப்போ தான் நான் வந்து சாந்தம் அடைவேன் அப்படின்னு நினைக்குது. அப்போது அப்செட்டாக இருக்கிறேன் அந்த ஸ்டேஜில். ஃப்ரஸ்ட்ரேட்டட் பார்த்தீங்கன்னா மைண்டு சொல்லுது, ஐ எம் நாட் கெட்டிங் வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன தேவையோ அதை கூட என்னால் வாங்கிக்க முடியலே, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், நான் இங்கே ஏன் இருக்கிறேன், எதுக்கு இருக்கிறேன், நம்ம ஒரு மாதிரி இதாகும் பாருங்கள். இஃப் ஐ ஆம் ட்ரைங் டு டூ சம்திங் ஐ ஃபீல் கிவிங் அப், நான் எதாவது செய்யணும்னு நினச்சா கூட நான் அதை வந்து விட்டுறணும்னு நினைக்கிறேன். அப்போது என்னோடய பாடி என்ன சொல்லுது, மை ஃபேஸ் அண்ட் பாடி இஸ் கெட்டிங் ஹாட், மை பாடி ஷோஸ் ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ரொம்ப ஹீட் ஆகி உடம்புலாம் அப்படியே சூடு தன்மைக்கு கொண்டு வந்துடுது இந்த உடம்பு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது. அப்போது ஆங்க்ரி அப்படின்றது அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது மைண்டு சொல்லுது, ஐ எம் வெரி அன்கம்ஃபர்டபுள், நான் சுத்தம்பரம் சரியில்லை, லைக் இட் இஸ் பெயின்ஃபுல், என்னால் இந்த வலியை தாங்கிக்கவே முடியல, இட் இஸ் ஹார்ட் டு திங்க் கிளியர்லி, ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் ஹவ் ஐ ஃபீல், நான் என்ன நினைக்கிறேனோ அதை கூட என்னால் வெளிக்காட்டிக்க முடியலே அப்படின்னு நினைக்கிது அந்த கோபமாக இருக்கும்போது. அப்போது மை ஹார்ட் பீட்டிங் ஃபாஸ்ட்டு, அப்போது அந்த உடம்பில் வந்து என்ன மாற்றம் ஏற்படுது, ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்குது, அப்புறம் அந்த மை ஜா இஸ் டென்ஸ் அண்ட் மை ஃபிஸ்டா கிளென்ச்சடு, அப்படியே அடித்து நொறுக்கலாம் போல் ஒரு மாதிரி இந்த பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் ஆங்க்ரி. அப்போ ஃப்யூரியஸ் அப்படின்ற ஆங்க்ரியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்கள், என்னோடய மனசு சொல்லுது, மை மைண்ட் கம்ப்ளீட்லி ஆங்க்ரி, என் மனசு ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், அந்த மூஞ்சை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐ நீட் டு எக்ஸ்ப்ரெஸ் இட், ஐ மே சே ஆர் டூ சம்திங் தட் கேன் ஹர்ட் மை செல்ஃப் ஆர் அதர்ஸ், நான் என்னையே ஹர்ட் பண்ணிக்கணும், இல்லை யாரையாவது நான் ஏதாவது சொல்லி ஹர்ட் பண்ணாதான் அந்த ஸ்டேஜில் தான் அது முடியும். அப்போ பாடி சொல்லிது, மை என்டையர் பாடி ஃபீல்ஸ் ஹார்ட், ஐ மே எல் ஸ்க்ரீம் க்ரை ஆர் யூஸ் மை பாடி டு எக்ஸ்ப்ரெஸ் மை ஆங்கர், எப்படியாவது நான் அந்த கோபத்தை வெளிக்காட்டியே ஆகணும், ஒன்று நான் அழுகணும் இல்லை அடித்து நொறுக்கணும், ஏதாவது ஒன்று நான் செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜை தான் இங்கே ஃப்யூரியஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த படிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். ஆங்கர் லேடர் சாட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆங்கர், கோபத்தில் இந்த அளவுக்குலாமா போவாங்க, இந்த அளவுக்குலாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க உடம்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், எங்கே நாம் கட் பண்ணணும், எங்கே வந்து நம்ம சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக உதவும். கடைசியில் எல்லாமே சந்தோஷம் என்பதை தாண்டி மன நிம்மதி, மன அமைதி, மன நிம்மதி, இதை தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம், அதை பெறணும் தான் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்கிறோம். Once you aware of this fact, இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will able to overcome anger and deal with situations effectively. இதை நாலா பக்கமும் நீங்கள் உட்காந்து யோசித்து பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு பிக்சரை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நீங்கள் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எப்படி இருக்கீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, நாம் ஏன் மாற்றிக்கக்கூடாதுன்னு யோசிக்குவாது இந்த படைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன். சூழ்நிலையில் யோசித்து நாம் நான்கு பக்கமும் இந்த படம் நமக்கு உணர்த்துவதை போல் கோபத்தை வென்று நம்மால் சரியாக கையாள முடியும் என்பதே விழிப்புணர்வு என்ற நல்லறம். வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், வெளியே காட்டின கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும், உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும். இப்போது நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக, நான் நம்புகிறேன், ஒரு சின்ன சின்ன அதேன்னு தான் சொல்கிறோம், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபம் வருவதை முதல்ல தவிர்க்கணும், அதை தவிர்ப்போம், அதுவே நாளடைவில் பெரிய பெரிய விஷயங்கள்லேயும் உதவும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி, தொடர்ந்து வாசிப்போம். இந்த கண்ட்ரோல் கோபம் சாப்டர் 3 உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.